ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை சர்வரி ஆண்டு ஆடி இருபத்தி எட்டாம் நாள் கிருத்திகை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மிதுனத்தில் ராகு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி மேஷத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு பெருமை உண்டாகும் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் சமயோஜித பேச்சுக்களால் காரிய சித்தி அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் ரிஷபராசி அன்பர்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு புதிராக தெரியும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும் எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடியான சூழல்களும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நான்கு கிருத்திகை ரோகிணி மிருகசீரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் மிதுனராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடத்தில் மதிப்புகள் உயரும் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மன தெளிவு உண்டாகும் வெளியூர் வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்று மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும் கடகராசி அன்பர்கள் நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் தொழில் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் வீர தீரமான செயல்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் இரண்டு புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் சிம்ம ராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும் தாயின் ஆதரவினால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நல்ல பலன்களை தரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற நாள் கன்னியாராசி அன்பர்கள் எண்ணிய செயலை முடிப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பழைய நினைவுகளால் மன வருத்தங்கள் ஏற்படும் பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஆறு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படும் அதன்பின் மாற்றங்கள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்கள் தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீர்கள் வாத திறமையால் பாராட்டப்படுவீர்கள் பிறருக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் நான்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அம்பாள் வழிபாடு சால சிறந்தது ராசி அன்பர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பொருட்சேர்க்கை உண்டாகும் வழக்குகள் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் நண்பர்களின் மூலம் பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சினைகள் குறையும் தனுசு ராசி அன்பர்கள் மனைகளின் மூலம் லாபம் உண்டாகும் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வச்சிருக்கிற மனை விற்பனை நல்ல விலைக்கு விற்பீர்கள் சாதுரியமான பேச்சுகளால் அனைவரையும் கவர்வீர்கள் பயணங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும் சுப செய்திகளால் சுபவிரயம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண தடை விலகும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் மகர ராசி அன்பர்கள் கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் ஆன்மீகம் தொடர்பான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியரிடம் அமைதியை கடைபிடிக்கவும் தொழில் சம்பந்தமான அலைச்சல்களால் லாபமடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் கும்பராசி அன்பர்கள் பூமி விருத்திக்கான பணியில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் ரியல் எஸ்டேட்டில் உங்களின் திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த தன வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்களுக்கு சாதகமான நாள் இளைய சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஆறு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் மேம்படும் மீனராசி அன்பர்கள் தொழிலில் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வணக்கம்